இதை தமிழகத்தினுடைய கருப்பு நாளாக பார்க்கின்றேன். அதாவது மின்கட்டண உயர்வை நான் ஏற்றித்தான் ஆகுவேன். அது ஜனநாயக முறையில் மக்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அதை கேட்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குன்னு 2 வருஷம் இருக்குது. அதனால் நீங்கள் போராட்டம் பண்ணால் நான் ஏன் கேட்கணும்? அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுக்கு 4 வருஷம் இருக்குது, மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வரும், மக்கள் மறந்துடுவாங்க. மின்கட்டண உயர்வை வந்து ஒரு 2 மாதத்தில் மறந்துடுவாங்க அப்படிங்கிறது திமுகவினுடைய செயல்பாடாக இருக்குது. அதை யார் பார்த்தாலும் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்திட்டோம், நீங்கள் மக்கள் போராட்டம் பண்ணுறீங்க, நாங்கள் ஆட்சியை பிடுங்கிடுவீங்களா அப்படிங்கிறது இன்னொரு மனோபாவம். அமைச்சர் பேசுகின்ற பேச்சு இது எல்லாத்துலேயுமே தெளிவாக தெரியுது. இதற்கு ஒரே ஒரு வழி என்பது, மக்களுக்கு இந்த கோபம் என்ன இருக்கோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஆட்சியினுடைய கையாளத்தனத்தை 2 ஆண்டுகள் மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மிக குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தல் வரை. ஏன்னா மக்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை. ஆனால் இது தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லி, முதலமைச்சர் காது கேட்பாதது போல் அவரும் இந்த மின்கட்டண உயர்வு விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது கருப்பு நாள், ஜனநாயகத்துக்கு எதிராக இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியது போல் சில கார்ப்பரேட் கம்பெனிகளை ஃபேவர் பண்ணுறதுக்காகத்தான் டேஞ்சட்கோ டிஎன்இபியை நடத்துகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கான பதிலடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் மறக்க மாட்டார்கள். தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடி என்பது மிகப்பெரிய அடியாக இருக்கும். திமுக தன்னுடைய வரலாறில் பார்க்காத ஒரு பாடம் 2024 தமிழக மக்கள் புகட்டுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது என்னன்னே வெங்காய பதவியானது, இதில் இதில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பதவியுமே வெங்காய பதவி கிடையாது. பணம் சம்பாதிப்பதற்கு, நம்முடைய பெருமையை பீற்றிக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பதவியுமே இல்லை. ஒரு காரியகர்த்தனுக்கு எந்த மரியாதை இருக்கிறதோ அதே தான் மாநில தலைவருக்கும் இங்கே மரியாதை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த காலில் உழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 டிகிரியில் நிற்கிறது. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடந்து வரும் பொழுதே இங்கே அப்படியே அவர் காலை பார்த்துக்கிட்டே நிற்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. அதனால் இது ஒரு வெங்காய பதவி தான் என்னை பொறுத்தவரை. இந்த பதவி வச்சு பெருசாக வந்து சம்பாதிப்பதற்கோ ஒரு பெருமையை தேடிக்கொள்வதற்கோ அண்ணாமலை இங்கே வரவில்லை. அதனால் எதிர்கட்சி நண்பர்களுடைய பகீரத பிரயத்தனம், ஏன்னா அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இந்த பதவி விட்டு நான் போய்த்தான் ஆகணும். இது பெர்மனண்ட் சீட்டு, பெர்மனண்ட் பொதுச் செயலாளர், பெர்மனண்ட் முக ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தில் கட்சித் தலைவர். அதெல்லாம் நம்ம கட்சியில் இல்லை. அந்த கட்சியினுடைய அற்புதமே, அடுத்து இங்கே யாரோ நிற்கிறவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காரியக்கர் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக வருவார். அதான் அந்த கட்சியினுடைய உயிர்ப்பு. அதனால தான் நானே அந்த கட்சிக்கு வந்தேன். இதில் ரொம்ப பெர்மனண்ட்டாக நான் தான் தலைவர்னு சொல்லி தான் அந்த கட்சி பக்கமே நானே போயிருக்க மாட்டேன். அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அதுவும் குறிப்பாக ஏற்கனவே நான் டாய்லெட் பேப்பர்னு முரசொலியை விமர்சிச்சிருந்தேன், அதை டாய்லெட் பேப்பரை கூட பயன்படுத்த கூடாதுன்னு. கலைஞர் அவர்கள் கேட்டாங்க, பிஜேபி எங்கே இருக்குது? இங்கேயும் அங்கேயும் ஒன்றொன்னா இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த முரசொலியில் 1 பேஜ் எனக்கு கொடுக்குறாங்க, 1 பேஜ், 1 பேஜ் பப்ளிசிட்டி. முதல் வரியில் ஆரம்பித்து கடைசி வரி வரைக்கும் திட்டுறான் திட்டுறான் திட்டுறான். அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் படித்தாவே தூக்கி டாய்லெட்டில் போட்டுருவாங்க. முரசொலியில் என்னை பற்றி, ஆளுநரை பற்றி எழுதுகின்ற கருத்துக்களை திமுக குடும்பத்தில் இருக்கிற பெண்களே படிக்க முடியாது. இன்றைக்கி ஏதாவது சொன்னாங்க, தினகரனில் ஒன்று வந்திருக்கனே அப்படின்னு. தினகரன் எப்போ டாய்லெட் பேப்பர் நோக்கி போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணம், அதை பற்றி கவலைப்படப்போவது கிடையாது. நமக்கு பப்ளிசிட்டி தேடி கொடுக்க வேண்டும் என்று நண்பர்கள் முயற்சி செய்தால் அவர்களை வாழ்த்துகின்றேன், இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். அண்ணனுக்கு இந்த கேள்வி பதில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். நாம் இப்போது பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜ்பவனில். அவர்கள் சந்தித்து விட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுவாங்க. இந்த சொல்லி உங்களை சொல்லிடுறேன், சொல்ல மறந்துட்டேங்கன்னா. இது முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழகத்தினுடைய ஊழல் அமைச்சராக, ஊழலுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு ஆளுநர்கிட்ட போய், நீங்கள் இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் கேபினெட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வலியுறுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்றிருக்கின்றார்கள். காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் 2 நாட்களுக்கு முன்பு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு,
இது வந்து இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எங்கேயும் வந்தது கிடையாது, இந்தியாலேயே நடந்தது கிடையாது. 2011-14 வரை தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அரசு பணி, அதற்கு பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸரை எஃப்ஐஆர் போடுறார். அதை காவல்துறை விசாரிக்குது. இடையில் அவருடைய பிஏ ஒரு புரோக்கர், இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய தம்பி அசோக் அவர்கள், நாலஞ்சு பேர் மெயின் அக்யூஸ்டாக போட்டு எஃப்ஐஆர் எல்லாம் முடிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டெல்லாம் போடுறாங்க. இந்த கேஸை பற்றி முதன் முதலாக பேசினதே ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இருக்கிற திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையினுடைய ஊழலை பற்றி முதன் முதலாக பேசியவர். அதன் பின்பு 2021 முன்பு சென்னை ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் போட சொல்கிறாங்க ஐகோ ஐஓவை, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் காவல்துறை, அவரும் அஃபிடவிட் போடுறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, இதுதான் எவிடன்ஸு, அமைச்சர் நேரடியாக பெயர் அவரே கொடுத்து இந்த பதவியில் வந்து போட்டிருக்காங்கன்னு எல்லாம். அதன் பின்பு விசித்திரமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாரெல்லாம் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்கெல்லாம் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த காசை செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டாரு, வாங்கின காசெல்லாம் பக்காவாக கொடுத்துட்டாரு, அதனால் இந்த கேஸை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த 2011-14 டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பொறுப்புகளுக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்க ஒரு ரெண்டு பேர், ப்ரைவேட்டாக ஒரு ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய் இந்த தீர்ப்பு என்பது எப்படிப்பட்ட தீர்ப்பு, இதை உடனடியாக இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் இதை கண்டம் பண்ணணும், அமல்படுத்தக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் போன பிறகு நீதியரசர்கள் அப்துல் நசீர் அவர்கள் தலைமையிலான பெஞ்சு நேற்று அற்புதமான ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை முழுமையாக படிக்கும் பொழுது எப்படி மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கின்றார்கள், அமைச்சருக்கு கொட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று தெரியும். இந்தியாவிலே முதன் முதலாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் காசு வாங்கியதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள், காசு கொடுத்ததா ரெண்டு பேர் ஒப்புக்கொண்டிருக்காங்க, காசை வாங்கி கொடுத்தன்னு ஒரு புரோக்கர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது நாங்களே மனசு மாறிட்டோம் கேஸ் போடாதீங்கன்னு இவங்களே ஹைகோர்ட்டில் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இதை விட எவிடன்ஸ் என்ன வேண்டும். அனைத்து விதமான தரவுகளையும் பார்க்கும் பொழுது ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக தமிழக அரசு காவல்துறை சார்ஜ்ஷீட் போடணும், தப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த கோர்ட்டில் அதற்காகத்தான் கவர்னரை பார்க்க போயிருக்காங்க. மூன்று அப்சர்வேஷன் கோர்ட் சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கும் அவர்களுடைய பிஏக்கும் எந்த தொடர்பும் இல்லை, பிஏ தான் பணம் வாங்கினார் சண்முகம் என்பவர், அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னதை சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்கு. தமிழ்நாடு அரசு காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது 2021 முன்பு எந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு செந்தில் பாலாஜி பிஏ அனுப்பிச்சிருந்தாரோ அந்த இமெயில் ஐடி வந்து செந்தில் பாலாஜினுடைய பிஏ, இது செந்தில் பாலாஜிக்கும் அந்த இமெயில் ஐடிக்கும் தொடர்பு இருக்குன்னு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் படி ஐஓ அஃபிடவிட் கொடுத்துருக்கும் பொழுது எப்படி அந்த பிஏக்கும் இந்த செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரண்டாவது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பிசி ஆக்டில் செக்ஷன் போடணும், ஏன் போடவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கேபினெட்டில் இந்த அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றார், ஊழல் மேல் ஊழல் மறுபடியும் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பது நேரடியாக முதலமைச்சருக்கே வைக்கப்பட்ட ஒரு கொட்டு. அதனால் தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த அமைச்சரை வந்து ரிசைன் பண்ணணும், நீங்கள் இந்த வேலைக்கு பொருத்தமானவர் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் பேசினார், நாங்கள் வந்தவுடன் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், ஆனால் கூடவே இந்த அமைச்சரை வைத்து மறுபடியும் ஊழல் செய்வதற்கு வழிவகை செய்து அவர் செய்திருப்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கே எதிரானது. அதனால் இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் அந்த அமைச்சரை கேபினெட்டிலிருந்து நீக்குவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்தது கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்கு. இது தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த வழக்கை பாரதிய ஜனதா கட்சியும் கூட இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு பார்ட்டியாக உள்ளே சேர்ந்து
நாங்கள் இதை மானிட்டர் பண்ணுவோம், இது முறையாக சார்ஜ் ஷீட் போடணும், குற்றம் செய்தவர்கள் அனைவருமே பணம் வாங்கினவங்க எல்லாத்தின் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பதற்காக காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இப்போது சொல்லுகின்றோம். நம்முடைய தலைவர்கள் ஆளுநரை சந்தித்த பிறகு உங்களுக்கு பேசுவாங்க. இப்போ சகோதரர் கேட்ட கேள்வி, அண்ணா நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சி, பெரிய கட்சி, நம்மோடு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது. 1972 ஆரம்பிக்கப்பட்ட அந்த மாபெரும் கட்சி தமிழகத்தில் ஒரு போலாக இருந்து கொண்டிருக்கிறது. தனி வாக்கு வங்கி இருக்கிறது, தனி மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம். தொண்டர்கள் தலைவர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. 2024 தேர்தல் வரும்பொழுது இரண்டு மக்கள் இரண்டு விஷயத்தை சிந்தித்து வாக்களிக்க போகின்றார்கள். அண்ணன் கேட்ட கேள்விக்கு, ஒன்று மோடிஜி அவர்களுடைய 10 ஆண்டுகளுடைய சாதனை, இரண்டாவது திமுக அரசினுடைய 3 ஆண்டினுடைய வேதனை. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இரண்டையும் பார்த்து தான் மக்களுடைய வாக்கு இருக்கும். பெரும்பான்மையான இடங்களை நாங்கள் வெல்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கிரவுண்டு மாற ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. இது எந்த அளவுக்கு தமிழகம் போயிட்டுருக்குன்னா, நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரையின் போது ஜார்ஜ் பொன்னையா அவர்களை பார்க்குறாங்க. ஜார்ஜ் பொன்னையாவோட டீ சாப்பிட்டுட்டு பேசுகிறாங்க. ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் நமக்கு தெரியும். அப்போ ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரை பற்றி மிக தரம் குறைவான வார்த்தைகள் பேசுகிறார் ராகுல் காந்தி. அவங்க மேடம் அந்த வீடியோலாம் லீக் ஆகிருக்கு, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நண்பர்கள். மிகுந்த தரம் குறைந்த வார்த்தைகளை பிரதமர் அவர்கள் மீதும் அமித்ஷா அவர்கள் மீதும் பயன்படுத்துகின்றார். அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் ஸ்மைல் பண்ணி. அதனால் அதை பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை என்பது பாரத் ஜோடோவா இல்லை பாரத் தோடோவா? பாரத் ஜோடோ என்றால் இந்தியாவை இணைக்கிறேன் என்று ஆரம்பித்திருக்கின்றார். பாரத் தோடோனா இந்தியாவை பிரிக்கிறேன் என்று. ஜார்ஜ் பொன்னையா அவர்களை போன்றவர்கள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புரொட்டஸ்ட்டை வந்து ஏற்படுத்தியவர்கள். அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களே சொன்னாங்க இது ஆர்கஸ்ட்ரேட்டட் ப்ரொட்டஸ்ட்னு. அந்த மந்திரி சபையில் திமுக இருந்துச்சு. நிறைய பிரிவினைவாதிகளை மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்தில் சந்திப்பதை முதல் நோக்கமாக வச்சுருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் இங்கே பிரிவினைவாதம் பேசுகிறவ யாருப்பா தூக்கிட்டு வா, இங்கே யார் அதிகமாக பிரிவினைவாதம் பேசுகிறாங்க கொண்டு வா நான் சாப்பிட்ணும், இப்படித்தான் ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கை இருக்குதோ தவிர இந்தியாவை சேர்த்துக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் நடவடிக்கை இல்லை. அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே போயிருக்கிறாரு, அதுவும் தெரியும் அடுத்து நமக்கு ஒரு 6-7 நாட்கள் நடக்குதுன்னு. இப்படிப்பட்டவர்களைத்தான் திமுக ஊக்குவித்து கொண்டு, முதலமைச்சர் ஊக்குவித்து கொண்டு அவர்கள் அருகிலே நிற்பது தன்னுடைய பெருமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கருதுகின்றார். நான் ரெண்டு விஷயம், நான் ஒன்று இந்த கேள்வியை நீங்கள் பாமகட்ட கேட்கணும், இரண்டாவது அப்பிருந்து ஆளுநர்கிட்ட கேட்கணும். உண்மையை சொல்லணும்னா ஏன்னா நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா முழு பொறுப்பு என்னுடையது. என்னுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். இன்னொரு கட்சியை பற்றி, இன்னொரு ஆளுநரை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது, ஏன்னா எனக்கு அந்த கான்டெக்ஸ்டும் தெரியாது. அதனால் இந்த கருத்தில் இருவருடைய கருத்தும் நீங்கள் கேட்க வேண்டும். என்னுடைய கருத்து அந்த காலகட்டத்தில் நான் அரசியலே கிடையாது. நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, கட்சி இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா முறையான பதிலும் கூட இப்போ வாரப்பத்திரிகையுடைய முக்கியமான வேலை என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ப்பதுன்னு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஜூனியர் விகடன் வந்து 93 ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை, எப்படிப்பட்ட பாரம்பரியம். இன்றைக்கி ஆளுங்கட்சியை குஷிப்படுத்துறதுக்கு ஒரு கவர் ஸ்டோரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் அங்கே இடமே இருக்காது, ஏதோ துண்டு செய்தியாக ஒரு 3 லைன் ஓரத்தில் எழுதி பெட்டி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஜூனியர் விட நிருபர்கள்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி இந்த கட்சியை வளர்த்தலாம், எப்படி நாம் பூத்து கமிட்டி அமைக்கலாம். அதனால் ஜூனியர் விட நிருபர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் பூத்து வேலை கொடுக்குறேன், உங்கள் ஊருக்கே போங்க, உங்களை அத்தரைஸ் பண்ணி அனுப்புகிறேன். அதனால் எந்த பத்திரிகையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பூத்து அமைக்கணும்னு ரொம்ப ஆதங்கப்படுறீங்களோ அந்த பத்திரிகை நிருபர்கள் நேராக சேம்பருக்கு வாங்க, உங்கள் எல்லாத்துக்குமே பூத்து வேலை செய்வதற்கான அத்தரைசேஷனை கொடுக்குறேன்,
நீங்கள் தயவு செஞ்சு பூத்து வேலை செஞ்சு கட்சியை வளர்த்தி, அதாவது நண்பர்கள் கேட்குற கேள்வி அந்த குறிப்பிட்ட பத்திரிக்கை, நக்கீரன் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, ஜூனியுடன் போட்டிருக்காங்க, தினகரன், முரசொலி, அதனால் முரசொலி எடிட்டரையும் வர சொல்கிறேன், நீங்களும் வந்து வாங்க உங்கள் ஊர் பூத்தை போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு வடிவமைச்சு கொடுங்க. இன்றைக்கி தினகரன் எழுதியிருக்காங்க அண்ணாமலை செயல்பாடுகள் டெல்லி அப்படி இப்படின்னு, அதனால் தினகரன் எடிட்டரி இது ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே இதை போன்று நான் பார்த்தது கிடையாது. ஒரு கட்சியினுடைய பத்திரிக்கை இன்னொரு கட்சியை பற்றி கவலைப்படுது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நாயோடு ஓடிக்கிட்டு முசலை வேட்டையாடினானா அப்படின்னு என் கிராமத்தில் கொங்கு பகுதியில் சொல்லுவாங்க. வேட்டை நாய் கூட ஓடிக்கிட்டே முயலை பிடிக்க போனானாமான்னு அந்த கதையாக இருக்குது. அதனால் நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் உங்கள் பத்திரிகையை வச்சு எப்படியெல்லாம் அண்ணாமலை கட்சியை வளர்த்தணும் வளர்த்தலை இன்னும் என்னவெல்லாம் பண்ணணும் நீங்கள் ரூம் போட்டு யோசிக்கிறத விட்டுட்டு நேரடியாக நம்முடைய கட்சியில் இணைந்து பொறுப்பை வாங்கி கொண்டு நீங்கள் பூத்தை வளர்த்து என்னை சந்தோஷப்படுத்துமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே. ஆனால் என்ன காரணம்னா, இந்த தற்கொலைக்கெல்லாம் காரணமே திமுக தான். அதில் எந்த மாற்று கருத்து மேலே நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். தற்கொலை போடும் பொழுது ரேஞ்ச் ரோவர் காரை போய் வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு ரேஞ்ச் ரோவர் கார்லேருந்து ஒரு பாத்ரூம் செப்பலை போட்டுக்கிட்டு திமுகவினுடைய இன்றைய இளைஞரணி தலைவர் ஒரு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறார். அதே போல் எங்கேயெல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களோ மாணவ செல்வங்கள் கனிமொழி அவங்க ஓடுறாங்க. அவங்க ஓடின ஸ்பீடை வந்து ஒலிம்பிக் அனுப்பிச்சிங்கன்னா இந்தியா கோல்டு மெடல் வந்திருக்கும். அப்படியே ஓடுறாங்க, தொலா வர்றாங்க. அடுத்து யார் தற்கொலை செய்து கொள்வார்கள், எங்கே போகலாம், யாரை பார்க்கலாம். இதைவிட வெட்கக்கேடான அரசியல் இந்திய சரித்திரத்தில் இந்திய துணை கண்டத்தில் எந்த கட்சியுமே செஞ்சுருக்காது. இன்றைக்கி பாசிட்டிவ் விஷயங்கள், ஆனால் அரசியல் கட்சி தலைவர் விட்டுருங்க, அண்ணாமலையை விட்டுருங்க, அரசியல் கட்சி தலைவரை விட்டுருங்க, மக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ திமுக அமைச்சர்களோ மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது போல் இல்லை, அடுத்த தற்கொலையை தூண்டுவது போல் தான் இருக்கிறது. ஆனால் திமுகவுடைய அரசியல் இப்படி ஆகிப்போச்சு. ஒரு மரணத்தை வைத்துத்தான் அரசியல் செய்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்காது என்று தெரிந்து யாரோ சொன்னார், எனது கம்பசூத்திரமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ரகசியம் யாருக்கு சொல்ல மாட்டேன், அந்த ரகசியத்தை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரகசியத்தை சொல்லுவோம். அதை நம்பி போன வருஷம் நீங்கள் ஜஸ்ட்டு ரேஷியோவை பாருங்கண்ணா, அந்த டீட்டெயிலை பாருங்கள். போன முறை நீட்டு எழுதியவர்கள் 99,610 பேர், இந்த வருஷம் நீட் எழுதியவர்கள் 132,167 பேர். ஸோ 33,000 பேர் அதிகமாக நீட் எழுதியிருக்காங்க. போன வருஷம் நீட்டே குறைஞ்சிருக்கு எழுதியவர்கள். என்னென்னா, ஒருவேளை இவங்க அந்த ரகசியத்தை சொல்லுவாங்களோ, ஒருவேளை சொல்கிறங்கிறாங்களோங்கிறக்காக கிட்டத்தட்ட 20,000 பேர்த்துக்கு மேலே எழுதலை. நீங்கள் ஆவரேஜ் இன்க்ரீஸ்னு பார்த்தாலும் 33,000 வந்து ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸாக இருக்காது. அதே நேரத்தில் நீட்டில் பாஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 57,215, இந்த வருஷம் 67,787. ஸோ 10,000 பேர் அதிகமாக பாஸ் ஆகியிருக்காங்க. அந்த சதவீதம் ரேட்டு, ஆனால் எழுதியவர்கள் அதிகம் என்கின்ற காரணம், குவாலிஃபைடு அதிகமாக இருந்தாலும் நீட்டினுடைய சதவீதம் என்பது 54.1% 51%, 3% ட்ராப் பாஸ் ரேட் பெர் 100. அது ஏரியா ஆஃப் கன்சர்ன். அதற்கு நாம் கருத்து சொல்லியிருந்தோம், இ பாக்ஸ் கோச்சிங்கை ஏன் வேண்டான்னு சொன்னீங்க, ஏன் வந்து அரசு பள்ளியில் சில ஆசிரியர்கள் தனியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட ஏன் வேண்டான்னு சொன்னீங்க, அது அனைத்துமே திமுக அரசு திட்டமிட்டு திருப்பி இருக்கிறது. இன்னைக்கு தெலங்கானாவில் தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வர்றார். அதாவது நீங்கள் பாருங்கள், நான் பத்திரிகை நண்பர்கள், நீங்களாம் ரொம்ப சீனியர், இந்தியாவிற்கே கல்விக்கு நாங்கள் தான் முதல் அப்படின்னு காமராஜர் சொன்னார். கல்வினா தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போயா, நாங்கள் இந்தியாவுக்கு எப்படி கல்வின்னு நாங்கள் சொல்லி காட்டுறோம். இன்றைக்கி வெட்கக்கேடு, எங்கேயோ பின்தங்கிய டெல்லி அதனுடைய முதலமைச்சரை கொண்டு வந்து அவங்க மாடலை காப்பிடிக்கிறாங்களாம். 70 ஆண்டு வரலாறை பாருங்கள், திமுகவினுடைய வரலாறு, எப்படிப்பட்ட கல்வியை வச்சுருந்தோம், எப்படிப்பட்ட ஸ்கூல் வச்சுருந்தோம். இன்றைக்கி நம்முடைய பெருமையை இந்தியா பேசுவதை விட்டுவிட்டு, இப்போ அடுத்து இன்றைக்கி ஆந்திரா கேரளா பற்றியெல்லாம் ஆர்டிக்கல் போடுறாங்க நேஷனல் மேகசினில், கேரளா மாடலை பாருங்கள், நீட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அரசு பள்ளிகள் எப்படி சீர்திருத்திருக்காங்கன்னு பாருங்கள். தெலங்கானா பற்றி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், ஆந்திராவை பற்றி போட்டிருக்காங்க, டெல்லியினுடைய ஆப் மாடல் ஆஃப் எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். டெல்லியினுடைய முதலமைச்சரை கொண்டு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கொண்டு வந்து வேறு விஷயத்துக்கு சொல்லுங்கள், தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு
கல்வியை பற்றி சொல்கிறக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வராது. இதெல்லாம் ரொம்ப முன்னேறிய மாநிலங்கள், கல்வியில் ரொம்ப முன்னேறி இருக்கும். இன்றைக்கி டெல்லி மாடல் சிறந்ததுன்னு பேசுகிறாங்க, அந்த மாடல் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே நாம் வெட்கப்பட வேண்டும். அதற்கு முழு காரணம் திமுக அரசு எடுக்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக தேவை என்பது தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறையை சீர்படுத்த வேண்டும், அரசு பள்ளிகளை சீர்படுத்த வேண்டும். உடனடியாக சீர்படுத்தும். காரணம்னா இதுக்கு மேலே வண்டி தாங்காதுங்கண்ணா, இதுக்கு மேலே வண்டி தாங்காது, உண்மையை சொல்கிறேன். இந்த விழாவுக்கு முன்பு காலையில் பெஸ்ட் டீச்சருக்கு ஒரு 10 பேர்த்துக்கு அவார்டு கொடுத்துட்டு இங்கே வர்றேன். மயிலாப்பூரில் ஒரு 10 ஆசிரியர்களை ஒரு சமுதாய அமைப்பு கண்டுபிடித்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்துட்டு இங்கே வர்றேங்கண்ணா. இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளை பார்க்குறோம், பஸ்ஸில் தொத்திக்கிட்டு போகிறாங்க, பஸ்ஸு சாஞ்சிட்டு போகுது, பியர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போகிறாங்க, டீச்சர் மேலே பிளேடு போட்டுருவோன்னு ஒரு பையன் சொல்கிறான். நமக்கு தலை குனிந்து நாம் நிற்காமல் இருக்கின்றோம், நல்லா தலை குனிஞ்சு நிற்கிறோம். எந்த அளவுக்கு சமுதாய சீர்கேடு, பள்ளிக்கல்வித்துறையினுடைய சீர்கேடு, ஆசிரியர்களை அரசியல் படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அது ஜாக்டோ ஜியோன்னு ஒரு அமைப்பு, ஜாக்டோ ஜியோன்னு யாரோ ஒருத்தர், அவங்க நான் தேர்தலில் நிற்கும் பொழுதே அரவக்குறிச்சியில் வந்து வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாமலை மட்டும் இங்கே ஜெயிச்சிட்டானா எனது என்பிஎஸ் திட்டம், என்பிஎஸ் திட்டம் வந்து வந்துடும், அதனால் அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் பிரச்சாரம் பண்ணாங்க என் கண் முன்னாடி. இன்றைக்கு அந்த ஜாக்டோ ஜியோ, ஒரு அரசு ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய ஜாக்டோ ஜியோ இன்றைக்கி போய் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வில்லிங் டு ஹிட் அஃப்ரைட் டு ஊண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்பதற்கு தைரியம் இருக்குது, ஆனால் காயத்தை ஏற்படுத்துவதற்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்டோ ஜியோ இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட சடுகுடு விளையாட்டு விளையாடுறாங்க. ஐயோ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு போட்டோம், யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னா சொன்னோம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணலையே அப்படிங்கிற அளவுக்கு. அதனால் இதில் கண்டிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் என் பேச்சை நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல் நீங்கள் பேசும்பொழுது நான் சொல்கிறேன், ஆனால் இது வந்து உங்களுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகளுடைய நலன் சார்ந்தது. தமிழக அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் என்பது லோவஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் எஜுகேஷன் ஏசர் சர்வே, சவுத் இந்தியாவில் கடைசி தமிழ்நாடு. அதை பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாயை திறக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸினுடைய கிரகிப்புத்தன்மை குறைந்திருக்கு, அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. கேரளா நம்மளை ஓட்டை கடிச்சிட்டா ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கமில், தெலங்கானா ஓட்டை கடிச்சிட்டா, கர்நாடகாக்காரை ஓட்டை கடிச்சிட்டா, அதை பற்றி வாயை திறக்கலை. நாளைக்கு இதை போன்ற மாணவ மாணவிகளை நாம் உருவாக்கி அவர்கள் சமுதாயத்தில் வந்து உங்களை போன்று பிரஸ்காரங்களாக வருவாங்க, என்னை போன்ற அரசியல்வாதிகளாக வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க போல பிஸ்னஸ் மேனாக வருவாங்க, எப்படி அந்த பணியை செய்ய முடியும்? அதனால் இது எல்லாமே மறந்துட்டு நீட்டை வச்சு நேற்று அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, நீட்டை வச்சு தான் பேசுகிறாங்க. ஆனால் ஏன் தரம் குறைந்தது, ஏன் நம்முடைய ஸ்கோப்பு கீழே வந்துருச்சு, ஏன் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க? அது ஒரிசாவில், ஆந்திராவில், தெலங்கானாவில் ட்ரைபல் குழந்தை சாதாரணமாக பாஸ் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எதற்காக அந்த பயத்தை அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா பத்திரிகை மேலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சில பத்திரிகைகளை பற்றி நான் காரசாரமாக விவாதம் வைத்தாலும் சில பத்திரிகை இருக்காங்க, நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஜனநாயகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள் நாங்கள் பேசும்பொழுது அரசியல் கருத்துன்னு மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி கேட்கும்பொழுது ஜனநாயகத்தினுடைய மனசாட்சியாக இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய முகங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இல்லாட்டி 5 ஆண்டுகள் கழித்து நம்முடைய கல்வித்தன்மை என்பது அதல பாதாளத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூட பயந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்கார வேண்டிய நிலைக்கு தமிழகம் வேகமாக தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தயவு செஞ்சு நான் அரசியலாக சொல்ல, திமுகவை அட்டாக் பண்ணுன்னு சொல்ல, தயவு செஞ்சு ஒரு குடிமகனாக நானும் இதே இடத்துல படிச்சிருக்கேன், நானும் ஒரு கிராமத்தில் வளர்ந்து வந்திருக்கேன், ஏன்னா அப்போ பார்த்த எஜுகேஷனுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட மாற்றம், ஆனால் நெஞ்சு பொறுக்கவில்லை. இந்த குழந்தை வந்து பாருங்கள், இந்த குழந்தை அழுவுது. உண்மையாலுமே ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் அந்த குழந்தை வந்திருப்பதெல்லாம் தெரியாது, அதனால தான் நான் ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது கூட அந்த குழந்தைகிட்ட அப்போ தான் பேரையே கேட்டேன். அவங்க பாட்டுக்கு வந்திருக்காங்க பாவம், ஏன்னா அவங்களாம் எங்கே போயிருக்கணும், இன்றைக்கி முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு போயிருக்கணும், பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்துக்கு போயிருக்கணும், பிஇஓ டிஇஓ அலுவலகத்துக்கு போயிருக்கணும், அங்கே உங்களுக்குலாம் ஷால் போட்டு கௌரவம் பண்ணணும். கட்சி ஆஃபீஸ் என்பது ஒரு மாணவனை கௌரவப்படுத்துவதற்கான இடம் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன், கட்சி ஆஃபீஸ் கண்டிப்பாக கிடையாது. கௌரவப்படுத்த வேண்டிய இடம் அரசு அலுவலகம், அங்கே போகாமல் இங்கே வர்றாங்க. அந்த அளவுக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு முதலமைச்சர் ஒரு வாழ்த்து போட்டாரா பாஸ் பண்ணவங்களுக்கு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏழை மாணவர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு டின்னர் கொடுத்து அல்லது ஃபெயின் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லி நீங்கள் அடுத்த முறை பெரியாளாக வருவீங்க, எதுவுமே இல்லை. அரசியல் 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 காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி நம்ம மாநிலம் முன்னேறும் நீங்களே சொல்லுங்கள்.
நன்றி அம்மா, தேங்க் யூ. அண்ணா, மத்திய அரசு, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இப்ப மாநில அரசினுடைய இயலாமையை மறைப்பதற்கு எத்தனை டைம் மத்திய அரசு மேல நம்ம பழிய போடும்? பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே பெருமையா சொல்றாரு, என்னுடைய பட்ஜெட்டில் 92% சம்பளமாகவே கொடுத்துட்றோம், எங்கே நாங்கள் வேலை செய்கிறது? முதலமைச்சர் அதை கேட்குறார். உடனடியாக ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு ஒரு 10,000 கோடி ரூபா பள்ளிக்கல்வித்துறை கொடுங்க, 5,000 கோடி ரூபா உள்கட்டமைப்புக்கு பயன்படுத்துங்க, எல்லா ஆசிரியர்களையுமே திறன் மேம்பாட்டுக்கு அனுப்புங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது எங்கெங்கேயோ ரெவன்யூ வருது, இதை ஏன் முதலமைச்சர் செய்ய மாட்டார் எனக்கு புரியலைங்கண்ணா. எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இங்கே வரணும்? எனக்கு அவர் மேலே எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவர் அரசியல்வாதி, டெல்லியில் பண்ணுறாங்க, வேறு எதுக்கோ கூட்டிகிட்டு வாங்க. சாயில் இரிகேஷனை பற்றி சொல்லுங்கள், ரெயின் ட்ராப் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பற்றி டெல்லி சொல்ல சொல்லுங்கள், அதெல்லாம் ஓகே. கல்வியை பற்றி அவர் வந்து இங்கே பேசுகிறார், கேட்க பிளட்டு பாயில் ஆகுது. காமராஜர் வாழ்ந்த மண்ணில் கல்வியை பற்றி எங்கேயோ இருந்து ஒரு மனிதர் வந்து பேசுகிறாரு, டெல்லி மாடலை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஏற்றுக்க முடியலண்ணா. அதை முதலமைச்சர் பெருமையாக நினைக்கிறார், அது மிகப்பெரிய சிறுமை. அவருக்கு பெருமையாக இருக்கலாம் மேடையின் மீது, அடுத்த தேர்டு ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் ஐடியா பண்ணலாம், காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு கெஜ்ரிவாலை சேர்த்திடலாம், இது ஒரு நல்ல மேடைன்னு அவர் அரசியலாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழக மக்களுக்கு அது பெரிய சிறுமையாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் ஊருக்கு யாரையோ கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் டெல்லி மாடல் எடுத்து படித்தா நாங்கள் பாஸ் ஆயிடலாம், இதை விட வெட்கக்கேடு ஏதாவது ஒரு தமிழனுக்கு இருக்குமா?